வாய்ஸ் வரலன்னு சொல்லிவிட்டு நாங்கள் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்தோம். வந்து அன்பு சாரை பார்த்தோம், பார்த்து எல்லாம் செக்கப் பண்ணாங்க. வாய்ஸில் ஏதோ கொஞ்சம் சதை வளர்ந்துருக்கு அப்படின்னு டெஸ்ட்டுக்கு கொடுத்தாங்க. அந்த டெஸ்ட்டில் கொஞ்சம் லைட்டாக கேன்சர் இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கு நாங்கள் ரேடியேஷனுக்கு அனுப்பிச்சி வச்சாங்க. ரேடியேஷனுக்கு போயிட்டு 32 நாளில் நாங்கள் ரேடியேஷன் எடுத்தோம். அது ஒரு பக்கம் நல்லாயிட்டுச்சு, அப்புறம் திரும்பவும் சைடுக்கு இன்னொரு பக்கம் ஸ்டார்ட் ஆகிக்குதுன்னு சொல்லிட்டு வந்து செக் பண்ணோம் நாங்கள் காவேரி ஹாஸ்பிட்டலே அன்பு சார்கிட்டே. அன்பு சார் வந்து செக் பண்ணாங்க, செக் பண்ணி ஆப்ரேஷன் பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொன்னார். சார் ஆப்ரேஷனுக்கு எங்களுக்கு பணம் இல்லைன்னு சொன்னோம். சார் பணம் இல்லை, எங்களால் முடியலன்னு சொன்னோம். சரி சார் இதுக்குன்னு பேசி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சார் கேம்ப்பு மூலிமா பேசினார். அது வந்து ஒரு மாதம் தள்ளி போயிடுச்சு. அந்த ஒரு மாதம் எங்களால் பொறுக்க முடியல, இவரால் வழி ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதனால் அன்பு சார் மெடிசனுக்கு அதுக்கு ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னார் சார். அதுக்கு 100,000 ரூபாய் நாங்கள் எங்களால் முடிஞ்ச வழியும் ஏதோ சொந்தக்காரர்கிட்ட புரட்டி நாங்கள் பண்ணோம். இந்த 100,000 ரூபாய்க்கு வழியே பார்க்கணும்னு சொல்லிட்டு ஆப்ரேஷன் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு சார் எல்லாம் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணார், ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணார் சார். எங்களுக்கு கடவுள் மாதிரி அன்பு சார், இன்னி வரைக்கும் எங்களுக்கு கடவுள் மாதிரி தான் சார். இப்போத்துக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க, இப்போ நல்லாயிருக்கு, இன்றைக்கி டிஸ்சார்ஜ் செய்ய போகிறோம் சார். டாக்டருங்க நர்ஸுங்க எல்லாம் நல்லா கவனிச்சுக்கினாங்க சார், எங்களுக்கு ஃபீஸ் கூட கம்மி பண்ணிக்கினாங்க சார், ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணிக்கினாங்க சார் ஃபீஸ். அருண் சார் அன்பு சார் அவங்க ரெண்டு பேரும் ஆப்ரேஷன் பண்ணாங்க சார், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார், அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.